ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் ஜனவரி 17 முதல் 30 வரை மெல்பர்னில் நடக்க உள்ளது. இதற்கான தகுதி சுற்று போட்டிகள் தற்போது நடக்கின்றன. ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி போர்ச்சுகலின் டொமினிக் யூசை 6-4, 6-2 என்ற நெர்சிட் கணக்கில் வென்றார். இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இத்தாலியின் மொரோனியிடம் 3-6, 5-7 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறினார். பெண்கள் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று முதல் போட்டியில் இந்தியாவின் அன்கிதா ரெய்னா உக்ரைனின் சுரென்கோவிடம் 1-6, 0-6 என்ற செட் கணக்கில் எளிதாக வீழ்ந்தார். இந்தியாவின் பெங்களூருவில் புரோ கபடி தொடரின் 8வது சீசன் நடக்கிறது. மொத்தம் 12 அணிகள் மோதுகின்றன. இதன் லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி ஹரியானாவை சந்தித்தது. இதில் தமிழ் தலைவாஸ் அணி 45-26 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. தமிழ் தலைவாஸ் பங்கேற்ற 8 போட்டியில் 3 வெற்றி 4 டை 1 தோல்வியுடன் 27 புள்ளிகள் பெற்று பட்டியலில் 4வது இடத்துக்கு முன்னேறியது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 8வது சீசன் கோவாவில் நடக்கிறது. ஃபரூடாவில் நடந்த லீக் போட்டியில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதின. இதில் பெங்களூரு அணி 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூரு அணி 11 போட்டியில் 3 வெற்றி 4 டிரா 4 தோல்வி என 13 புள்ளிகளுடன் 7வது இடத்தில் உள்ளது.